கிருஷ்ணன் இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லாரும் இருக்கிற இந்த இடத்துல வந்து கார்ல் மார்க்ஸ் எழுதின ஒரு நாவலை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவரோட ஒரு சிறுகதை தொகுப்பு தான் நான் முதல்ல வாசித்தது அவருடைய கட்டுரைகள் தொடர்ந்து வாசிச்சிட்ருந்தாலும் அந்த ராக்கெட் தாதாங்கிற அந்த தொகுப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு வாசித்தது புக்காக அப்புறம் அந்த கட்டுரை தொகுப்புகள் அப்புறம் வருவதற்கு முன்பிருந்தவைகள் எல்லாமே வாசிச்சிருக்கேன் இந்த நாவல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டான ஒரு டெக்ஸ்ட் அவர் எழுதியிருக்காரு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒரே ஒரு கதையை சொல்கிறார் அவர் அது அந்த கதை வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு நுவான்சான ஒரு ஒரு கதை அது ஒரு பையன் அவனோட தாத்தா அந்த அந்த ஜென்ரேஷன் மொத்தத்தையும் அவர் பேசுகிறார் அவ்வளோதான் ஒரு பையனும் அவட தாத்தா நடுவில் இருக்கிற அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் ஆரம்பித்து இந்த பையனை வரைக்கும் பேசுகிற ஒரு ஒரு குடும்ப கதை அதனால் நான் கதைக்குள்ளே போகலை இதில் ஒரு மூணு நாலு லேயர் இருக்குது ஒன்று வந்து ஒரு வாசிப்பில் நீங்கள் வந்து ஜெண்டர்கள் ஜெண்டுள்ளே இருக்கிற அந்த பாலியல் விஷயங்களை மட்டுமே நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே போகலாம் அதில் வர்ற பெண்கள் அதில் வர ஆண்கள் சிறுவர்கள் எல்லாருக்குமே இருக்கிற பாலியல் வேட்கைகள் குறித்து கண்டினியூஸாக நீங்கள் படிக்க முடியும் அது எல்லா அத்தியாயத்துலேயும் தொடர்ச்சியாக இருக்குது அதை மட்டுமே கூட நீங்கள் படிச்சுக்கிட்டே போக முடியும் இன்னொரு லேயர் இருக்குது அது வந்து கதை ஒரு ஊர் இருக்கும் அங்கே ஏதோ ஒரு குடும்பம் இருக்கும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பழைய படங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே தான் அப்படியே அப்படியே ஒரு கதை இருக்குது அது அந்த மாதிரி அழுவான் செழிப்பாம் வீரம் வெலாசல் எல்லாமே இருக்கும் கேஜியோட இன்னொரு இன்னொரு படம் ஓடுற மாதிரி ஒரு ஒரு கதை இன்னொரு இன்னொரு லேயர் இருக்கு அதுக்குள்ள இந்த கதையை வந்து ஏன் வந்து காரல் மார்க்ஸ் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஒரு லேயர் ஒன்று எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாரும் ஒருவேளை மறந்து போயிருக்கக்கூடிய ரெண்டு மூணு செய்திகளை நான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும் நினைக்கிறேன் முதல்ல வந்து இந்த நாவலை வந்து நீங்கள் ஜாதி தெரியாமல் படிக்கவே முடியாது நம்ம எல்லாம் ஜாதிலாம் மறந்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் திருப்பியும் ஒரு தடவை ஜாதி சார்ட் ஒன்று போட்டுக்கோங்க சைடில் என்னென்ன ஜாதி இருக்குது நீங்கள் வெறும்னா ஐயர் அப்படிலாம் சொல்ல முடியாது ஐயருக்குள்ளே ஃபோல்டிங் இருக்குல்ல நிறைய ஜாதிகள் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் ஜிஓ வாங்கி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஐயர் ஜாதி ஐயங்கார் ஜாதி இந்த மாதிரி நிறைய ஜாதிகளில் பற்றின ஒரு பெரும் பட்டியல் ஒன்று நீங்கள் ஞாபகப்படுத்திங்க உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து எப்படி ஆரம்பித்தாங்க திராவிட இயக்கங்கள் இன்றைக்கி ரெண்டு மேஜர் அரசியல் கட்சியாக இருக்கு அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத திருப்பி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க இங்கே வந்து நுட்பமாக கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா பிராமணர்களுக்கு எதிரான ஒரு சு ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டது அவ்வளோதான் அந்த ஒன் லைன் ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய ரோல் எங்கே முடிவுக்கு வருது அப்படின்னா அண்ணாதுரை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய தேவை தீர்ந்து போகுது அண்ணாதுரை பெரும்பான்மை அப்படிங்கிற டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஒரு புரோசன் அதாவது நிறைய பேர் கூட்டமாக வந்து ஓட்டு போடுறத கையில் எடுக்கிறாரு அதுதான் ஓட்டிங்க்கு அந்த கட்சி வந்து வர்றதுக்கான ஒரு காரணம் நாங்கள் ஓட்டிங் எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போகலாமா வேணாமான்னு ஒரு ஓட்டிங் வச்சு ஒரு மாநாட்டில் முடிவு பண்ணி அந்த கட்சி அரசியலுக்கு வருது அப்பவே அவங்களுடைய கொள்கை அதுதான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு கட்சி அப்போ யாரை எதிர்த்து அந்த அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா நேரடியாக பிராமணர்களையும் மறைமுகமாக தலித்துகளையும் விட்டுட்டு அந்த நடுவில் இருக்கிற அவ்வளவு பெரிய அந்த கட்சி வந்து தனக்குள்ள அந்த ஓட்டிங் ப்ராசஸ்குள்ள தனக்கான ஓட் பேங்கா உருவாக்குது இங்க தான் மார்க்ஸ் கதையை வந்து ஆரம்பிக்கிறாரு ரொம்ப தெளிவாக ஆரம்பிக்கிறார் இதுதான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இடைநிலை சாதி அப்படின்னு சொல்றத இவர் என்னவா மாத்துறாரு அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறார் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு தெற்கு வந்து தேவர் கல்லர் மரவர் அந்த மாதிரி தன்னுடைய தான் சொல்ற ஒரு ஜாதிக்கு இணையாக இருக்கக்கூடிய தென் தமிழ்நாட்டு ஜாதியையும் வட தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஈக்குவலாக எண்ணிக்கையிலையும் மற்ற விஷயங்கள்லேயும் இருக்கக்கூடிய இன்றைக்கி நீங்கள் வன்னியர் கூட்டமைப்பு அல்லது வன்னியர்கள் நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம் நேரடியாக அவர் ஜாதியினுடைய பெயரை சொல்லியே எழுதுகிறார் எங்கேயும் ஊடகமாகலாம் எழுதலை அதுக்குள்ளே இருக்கிற அதுக்குள்ளே நிறைய பிரிவு இருக்குது குத்தியார் என்னென்னவோ நிறைய பட்டங்கள் இருக்குது முதலியார்னு கூட ஒரு பட்டம் இருக்குது வன்னியர்களுக்கு அப்படின்னு கூட அதில் ஒரு குறிப்பு இருக்குது அந்த மாதிரி நிறைய பட்டம் இருக்கு அதில் இவர் வந்து படையாச்சி அப்படிங்கிற பட்டத்தை தாங்கிய ஒரு கம்யூனிட்டியை எடுத்துட்டு நேரடியாக பேசுறாரு இதான் இதான் இந்த கதையுடைய நான் சொல்ற அந்த லேயர் இது எங்க ஆரம்பிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழில் ஒரு சாலை மறியல் ஏழு நாள் நடக்குது இந்த சாலை மறியல் வந்து அரசியலுக்கு நாங்கள் வரமாட்டோம் அரசியலுக்கு வர்றவங்கள நாங்க வந்து அடிப்போம்லாம் அறிக்கைகள் நம்ம பார்த்துருப்போம் அதை தான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் அவங்களே எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் வன்னியர்களுக்கான ஒரு கட்சின்னு ஒரு ஒன்று உருவாது அதுக்கு முன்னாடி மாணிக்கவால் நாயக்கர் ஆரம்பித்ததை விட்டுடலாம் அது காங்கிரஸோட இணை இது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் தான் இதோடைய பிரதான கதாபாத்திரமான சோமு படையாச்சி அப்படிங்கிறவர் காங்கிரஸில் இருக்கார் இது நிறைய குறியீடுகள் மூலமாக அப்படியே அவரோட ஒரு மூணு பையன் இருப்பான் அவரில் ஒருத்தன் திமுகவாக இருப்பான் அப்படி போயிட்டே இருக்கு இது கதை இங்கே வந்து இவர் என்ன என்ன அரசியல் பேசுகிறார் அப்படின்னா இந்த கதாபாத்திரம் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி இருக்கு இல்லையா அந்த ஜாதி தலித்துகளை பார்ப்பனர்களோட ஒப்பிட்டுருது பார்ப்பனர்கள் தலித்துகள் ரெண்டு பேரும் ஒன்று தான் இப்படி ஒரு ஆர்ச் போட்டுக்குது ஸோ இவங்க ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து இடஒதுக்கீடு வழியாக மற்ற ஒதுக்கீடுகள் நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ரிசர்வ் தொகுதி வழியாக எல்லாத்துலேயும் ஒது ஒரு ஒதுக்கீடை பெற்று பார்ப்பனர்களும் தலித்துகளும் ஈக்குவலாக கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் சமமாக ஒரு இடத்துல இருக்கிறதாகவும் இருக்கிறதாகவும் இந்த இடைநிலை சாதியில் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இந்த ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் அறுபத்தேழுக்கு பிறகு விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த படிச்சிருந்தாலும் விவசாயியாக இருப்பான் பேங்க் வேலைக்கு போகல எந்த வேலைக்கும் போகலை அந்த விவசாயத்தை நம்பி வாழ்ந்த ஒரு ஜாதி எப்படி சீனிச்சு போச்சு எப்படி அவங்க வந்து கீழே போனாங்க அதுலேருந்து அவங்களுக்குள்ளேயே எப்படி அதை மேலே கொண் மேலே வர்றாங்க அப்படிங்கிறத தான் இவர் முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தை வைத்து கொண்டு ஒரு கிராமத்தை வச்சுட்டு பேசுறாரு சரி இப்போ ஏன் அவர் இந்த கதையை எழுதணும் ஒரு பத்து வருஷம் முடியும் எழுதிருக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எழுதலாம் எதுக்காக அவர் வந்து இப்படி எழுதுறாரு அப்படின்னா அதில் அதில் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை அப்படி அப்படி சொல்கிறார் பாருங்க உங்களுக்கு எங்கே வேணா இடஒதுக்கீடு கிடைக்கலாம் நீங்கள் எல்லாத்துலேயும் என்னவா வேணா இருக்கலாம் ஆனால் ஆட்சி கொள்கைகளை வகுக்கக்கூடிய இடத்துல இரண்டு திராவிட கட்சிகளிலும் பார்ப்பனர் அல்லாத தலைவர்கள் வந்துட்டாங்க இப்போ யார் முதலமைச்சராக இருந்தாலும் யார் மந்திரி சபையில் இருந்தாலும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் இருக்க போறாங்க இனிமே அந்த அதை இந்த ஜாதி கைப்பற்றும் அல்லது கைப்பற்றி இருக்குது இன்றைக்கி கான்டம்ப்ரில் கனெக்ட் பண்ணுறாரு அது நான் என்னவாக இருக்கலாம் அதாவது அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் என்ன வேணா இருக்கலாம் அப்போசிஷனாக அவர் நிறுத்துறது நேரடியாக ஒரு சாதியை குறிப்பிடுறார் அது வந்து ஒரு தலித்தில் இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர்களை பறையர் அப்படின்னு நேரடியாக பேர் போட்டே எழுதுகிறார் அவங்களுக்கு இவங்களுக்கும் இந்த படையாட்சி ஜாதிக்கும் இருக்கக்கூடிய இருந்து வந்த டோட்டாலிட்டி இருக்கு இல்லையா எல்லாத்துலேயும் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதை முழுக்க முழுக்க ஒரு திராவிட அரசியல் கட்சியிலேயே ஒரு கட்சியை மட்டும் சப்போர்ட் பண்ணுறார் அது எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி இருக்குது அதை சப்போர்ட் பண்ணுறார் இன்னொரு கட்சி இருக்குது அப்போசிட் டு த எம்ஜிஆர் அதுதான் தங்களுடைய இனத்துக்கு தங்களுடைய ஜாதிக்கு அதாவது இந்த கதையில் வரக்கூடிய கேரக்டருனுடைய இனத்திற்கும் ஜாதிக்கும் இழைப்பதாகவும் அந்த கட்சிக்கு இனி தேவை இருக்கா அது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதில் பெரும்பான்மையாக இந்த இந்த நாவலில் சொல்லப்படுற ஒரு ஜாதி தான் இருக்குது அவங்க ஏன் அப்படி ஒரு லேபிளில் இருக்கணுமா இனிமே லேபிளுக்குள்ளே இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்கிறது இனிமே வேணுமா வெளில வாங்க நம்மெல்லாம் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அந்த கட்சியிலேயே இனிமேல் ஸ்திரமாக செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையான ஒரு அறைகூவலை இந்த கதாபாத்திரங்கள் வழியாக நுட்பமாக பேசுகிறார் இங்கே தான் இந்த கேள்வி வருது என்ன கேள்வினா எண்பத்தி ஏழு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிறத எந்த ஒரு ஒரு கட்சி வந்து உருவாக்குனதாக சொல்லிக்குதோ அது அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களால் மட்டுமே எங்களுடைய எதிராக இருந்தவர்கள் வளர்த்து விடப்பட்டாங்க அவங்கள பே எங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்கள வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க இனி அது நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறத இந்த நாவல் தெளிவாக வேறு வேறு கதாபாத்திரங்கள் வழியாக டைலாக் வழியாக ஆத்தரனுடைய குரல் வழியாக இந்த நாவல் தெளிவாக பேசுகிறது இதுதான் வந்து நான் முன்வைக்கக்கூடிய ஒரு பார்வை சரி அப்போது இது யாருக்கு எதிராக இருக்குது அல்லது எதனுடைய எழுச்சியை இது வந்து ஸ்திரப்படுத்த நினைக்குது இல்லைன்னா யார் தோத்து போன வழியையும் வருத்தத்தையும் எடுத்து சொல்லி இனி இந்த மாதிரியான தோல்விகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைனா இப் செய்த தவறுகள் அப்படின்லாம் சுட்டி காட்டுதா அப்படின்னா காட்டுது அது ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி சொல்லிகிட்டே போகிறார் எங்களுக்கு விவசாயம் இருந்தது நிலம் இருந்தது நில உடைமையாளர்கள் வேற ஜாதியாக இருந்தாங்க அவங்களாம் விரட்டப்பட்டாங்க அதை நாங்கள் குத்தகைக்கு எடுத்தோம் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களை வேறு மாதிரியான ஒரு த்ரெட்டுக்குள்ளே கொண்டு வந்து அது வந்து காவிரி பொய்த்து போனதாக இருக்கலாம் மழை இல்லாமல் போனதா இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி அரசாங்க ஜிஓக்களால் நாங்கள் பழிவாங்கப்பட்டோம்லாம் கூட சில கேரக்டர்ஸ் வழியாக சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா இனி வரும் காலங்களில் கடந்த காலத்தை போல இருக்காது அந்த உயர்ஜாதி என்பது தமிழ்நாட்டில் இப்போ இல்லை உயர்ஜாதிக்கு இணையாக தங்களை மாற்றிக்கொண்டவர்களை இனிமேல் ஆட்சி அதிகாரத்தில் வைக்கப் போகிறது இல்லை ஒன்று தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இணையாக இருக்கிற அந்த ஜாதி இருக்கும் இல்லைன்னா நாங்கள் இருப்போம் அவ்வளோதான் இதுக்கு இது இதுக்கு மேலே வேறு எதுவுமே இங்கே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத காரல் மார்க்ஸ் ஒரு கதை மூலமாக ஒரு புனைவின் மூலமாக ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கார் இது என்னுடைய பார்வை இப்போ நாவலுக்குள்ளே சொல்கிறேன் ரொம்ப அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது படிக்கணுன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கும்பகோணத்துக்கே இருக்கக்கூடிய நிறைய கட்ட வார்த்தைகளை அப்படியே இயல்பாக போகிற போக்கில் ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டே போகுது நாவல் அதுவே அதனுடைய அந்த வட்டார அழகு அழகை வந்து அது அதுக்கு அதுக்கு கிடச்சிருது அதே போல் ஒரு ஒரு கேரக்டரோட பேருமே வந்து ரொம்ப சாதாரணமாக இப்போ இன்றைக்கி அந்த கான்வெண்ட்டுக்காக மாற்றப்பட்ட பெயர்களை போல் அதே மாதிரி கொஞ்சம் பீரியட் முன்னாடி பேசும்போது அன்றைய காலகட்டத்தில் சினிமாவின் தாக்கத்தில் இருந்த பெயர்கள் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனால் புராண கதைகளில் இருந்த பெயர்கள் அப்படின்னு அந்த மூணு லேர பெயர்கள் வழியாகவே அழகாக கடத்துது இந்த நாவல் அப்போ புரிஞ்சுக்கலாம் அவன் எந்த பீரியட்னு அந்த பெயர் சொன்னாலே ஓ இவன் இந்த வருஷம் பிறந்தவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கான காலங்களை அது வந்து அழகாக பைஃபர்கேட் பண்ணுது நிலம் சார்ந்தும் ரொம்ப அழகாக தர்மபுரி கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து அப்படியே தென்னார்காடு வர பழைய தென்னார்காடு வாடகார்கள் வழியாக போய் தஞ்சாவூரில் அப்படியே இந்த கடலோரம் போய் கும்பகோணம் வரைக்கும் எங்களுடைய பவுண்ட்ரி இருக்குது அப்படின்னு ஒரு பவுண்ட்ரியை அவர் வந்து தெளிவாக எல்லைகளை வகுக்கிறாரு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லப்பட்டிருக்கு எனக்குன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு மூணு எனக்கு நெருடலாக இருந்த ரெண்டு மூணு விஷயத்த சொல்லணும் அது வந்து திடீர்னு சொல்லிகிட்டே வருவார் திடீர்னு அந்த கதாசிரியருக்கு ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிரும் டக்குன்னு டமால்னு ஒரு பேரால வந்து ஏய் இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஐயோ அப்படிலாம் கிடையாது ஐயோ அவனாம் கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் அஞ்சாம் கிளாஸ் என்ன படிப்பான் ஒரு வயதான ஒரு பறையரை பெயர் சொல்லி கூப்பிடுவான் டே வாடா அப்படின்னு கூப்பிடுவான் அதெல்லாம் எழுதிட்டே சர்வசாதாரணமாக போயிட்டே இருக்கும் திடீர்னு இவருக்கு ஞாபகம் வந்துடும் அந்த பத்தி உடனே ஒரு கேரக்டர் உள்ளே வருவோம் ஏய் அவரை போய் பேர் சொல்லி கூப்பிடலாமா நீ அந்த மாதிரி அந்த மாதிரி திடீர் திடீர்னு நடுவில் ஒரு நிறைய அத்தியாயம் போன பிறகு ஆத்தருக்கு வந்து திடீர்னு எங்கேயோ யாரோ வந்து சொல்லியிருப்பாங்க டக்குன்னு ஆத்தர் உள்ளே வந்து அதை வந்து ஒரு பேரால வந்து நேர் செய்ய பார்ப்பார் பட் இது இது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கதையை அவர் முழுமையாக பேசும்பொழுது மேபி போ பண்ணா கூட இருக்கலாம் எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு திடீர்னு உள்ள வந்து ஏ அதெல்லாம் நீ சொன்னது தப்புடா அப்படின்னு சொல்றதா இருக்கலாம் தெரியல அவரு அவர் யூகிச்சு எழுதிருக்கலாம் போ பண்ண மேபி தெரியல எனக்கு அப்புறம் இந்த இந்த ஜாதியை குறிப்பிடும் போது எல்லா கேரக்டருக்கும் அவர் இவர்னு மரியாதை சொல் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் கலியமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருந்தாருன்னு வருது அதெல்லாம் கலைமூர்த்தி வந்தான்னு கூட எழுதியிருக்கலாம் இன்னொருத்தரை பேசும்போது அவன் இவன் ஏக வசனத்துல இன்னும் பூனாசீனெல்லாம் போட்டு போயிட்டு இருக்கு ஸோ அதை திட்டமிட்டே செய்திருக்கு